சுரபி குறும்பட போட்டி 2014. முழுநில படமாக செய்ய முடியாததெல்லாம் ஒரு சினிமாவை ஆக்கி பார்க்குற ஒரு முயற்சி தான் குறும்படம். 1935 வாக்கில் ஐரோப்பா முழுக்க அதை வந்து ஒவ்வொரு இயக்குநர்களும் தாங்கள் வந்து செய்ய முடியாத முழு நில திரையில் மக்களுக்கு காண்பிக்கப்படாத முயற்சிகளை எல்லாம் குறும்படமாக்கி பார்த்தாங்க. 70 ஆண்டுகள் கடந்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இப்போ எங்கே திரும்பினாலும் குறும்படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மனசில் பட்டதெல்லாம் நீங்கள் வந்து படமாக்கி பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் குறும்படங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனம். இந்திய அரசு வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விருதுகளை சிறந்த குறும்படங்களுக்கு ஆண்டு வழங்குது. ஆனால் தமிழ்லேருந்து ஒரு படங்களும் வர்றது ஒரு அரிதாக தான் இருக்குது. இந்த ஆண்டு ஒரு 200 படங்கள் போட்டிக்கு வந்ததுன்னா அதில் 60 படங்களுக்கு விருது கிடைக்கிது. கிட்டத்தட்ட 3 படங்களுக்கு ஒரு விருது. ஆனால் அந்த நிலையில் கூட தமிழ்லேருந்து எதுவுமே கிடைக்கல. இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த நிறைய திரைப்படத்தை சொல்லித்தர கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வேறொன்றி உள்ளே போகணும். இலக்கியத்திலிருந்து நிறைய கிடைக்கிது. குறும்படங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. அதனால் படிக்கிற பழக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்று எடுத்தால் போதும் நினைக்காமல் உண்மையிலே இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க போகிற மாதிரியான முயற்சிகளை இதில் செய்து பார்க்கலாம். இந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். நிறைய இளம் படைப்பாளிகள், நிறைய புதிய சிந்தனையுடைய படைப்பாளிகள் நம்முடைய தமிழ் மொழிக்கு கிடைக்கணும். வாழ்த்துக்கள். சுரபி குறும்பட போட்டி 2014.